திராவிட இயக்க வரலாற்றை சொல்லுகிறவர்கள் எல்லாம் ஈரோடு தான் நமக்கு தொடக்கம் என்று சொல்வார்கள். தந்தை பெரியாரின் வரலாற்றிலிருந்து சொல்வதால் தோப்பில் முகமது மீரான் அவர்களுடைய பிறந்த ஊர் தேங்காய்பட்டினம். எனவே இந்த நிகழ்வை தேங்காய்பட்டினத்தில் இருந்து தான் தொடங்க வேண்டியிருக்கிறது. அதே ஊரில் பிறந்து எந்த கதையும் எழுதாமல் புனைவு இலக்கியத்திற்கு எந்த பங்களிப்பும் செய்யாமல் இருக்கிற நம்முடைய அன்புக்குரிய பேராசிரியர் அப்துல் ரசாக் அவர்கள் தோப்பில் முகமது மீரான் பற்றி இப்போது பேசுவார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இதற்கு முன்னால் இந்த அரங்கில் நடந்த ஒரு நிகழ்வில், மனுஷபுத்திரன் தலைமையில் நடந்த ஒரு நிகழ்வில், அமீர் அப்பாஸ் என்னை அழைக்கும் போது உங்கள் வயசை சொன்னாதான் நான் உங்களை பேச விடுவேன்னு சொன்னார். அமீர் அப்பாஸை தமிழகம் இன்று தலை வணங்க வேண்டிய ஒரு நாள். ஏனென்றால் தமிழகத்தின் ஒரு தவ புதல்வனை இழந்ததை கேரள மண் இரண்டு அமைச்சர்கள் தலைமையில் சாகித்ய அகாடமி நினைவு கூர்ந்த ஒரு நிகழ்ச்சிக்கு முன்னால், கேரளாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ரமேஷ் சென்னித்தலை தலைமையில் ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு பிறகு, தமிழகத்தின் தலைநகரில் அமீர் அப்பாஸ் தான் ஒரு நிகழ்ச்சியை முதன் முதலாக நடத்துகிறார். கவிக்கோ மன்றம் நடத்துகிறார், முஸ்தபா நடத்துகிறார். அதற்கான முயற்சிகளை அமீர் அப்பாஸ் தொடங்கி வைத்தார். கேரளாவுடைய தலைநகரான திருவனந்தபுரத்தில் நடந்த சாகித்ய அகாடமியினுடைய அந்த நிகழ்வில் கேரள அமைச்சரான கடகம்பள்ளி சுரேந்திரன், கேடி ஜலீல் ரெண்டு பேரும் பேசினாங்க. அவர்கள் பேசும்போது இந்திய இலக்கியத்துக்கு மகத்தான கொடை அளித்த ஒரு மகா கலைஞனை நினைவு கூறுகிறோம், அவருக்கு நினைவிடம் அமைப்போம் என்று சொன்ன செய்தி 6.5 கோடி தமிழர்கள் நாம் வெட்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது. தமிழகத்தில் பிறந்த அந்த கலைஞனை தமிழர்களை விட அதிகமாக கேரளாவில் மலையாளிகள் வாசிக்கிறார்கள் என்பது நாம் பெருமைப்படுவதா வருந்துவதா என்பது எனக்கு தெரியலை. தோப்பில் மீரான் அவர்களே ஒரு பேட்டியில், தமிழகத்தை விட என்னை கேரளாவிலிருந்து தான் அதிகமாக நிகழ்ச்சிகளுக்கு அழைத்து பேச வைக்கிறார்கள் என்று சொல்கிறார். நீர் தழும்பிய ஒரு பேட்டியை இப்போது நாம் பார்த்தோம். ஒரு மகத்தான கலைஞனை, உலகம் முழுவதும் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு எழுத்தாளனை நாம் அழ வைத்திருக்கிறோம். இது மாணவர்கள் நடத்திய ஒரு பேட்டி. செயின்ட் ஜேவியர்ஸ் கல்லூரியினுடைய மாணவர்கள் நடத்திய அந்த பேட்டியிலே அவர் சொல்கிறார், 10 ரூபாய்க்கு அனுப்பி அவருடைய புத்தகத்தை வாங்க தயாராக இல்லை. காயல்பட்டினத்தில் நடந்த ஒரு புத்தக விழாவில் தோப்பில் மீரான் அவர்கள் இதை குறிப்பிட்டார். கடையநல்லூரிலோ இந்த காயல்பட்டினத்தில் இருந்தோ ஒருவர் கூட என்னுடைய புத்தகத்தை வாங்குவதற்கு அனுப்பவில்லை, பணம் அனுப்பவில்லை என்று சொன்னார். அது மட்டுமல்ல, எத்தனையோ பல பேட்டிகள் வந்திருக்கிறது. வாழும்போது அந்த கலைஞனை திரும்பி பார்க்காத இந்த சமூகம், மறைந்தபோது கூட வேண்டிய அளவு அவருக்கு உரிய மரியாதையை அளிக்கவில்லை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல வைப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். தேங்காய்பட்டினத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னார். தோப்பில் மீரான் தேங்காய்பட்டினத்தை விட்டு வெளியே வருவதற்கு முன்னாலேயே, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் தேங்காய்பட்டினத்தை விட்டு வெளியே வந்து விட்டவன். ஆனாலும் அவர் சொன்னது போல அந்த மண்ணினுடைய வேர் என்னுடைய ஆத்மாவினுடைய வேர் என்பதால், இன்றும் அவருடைய ஒவ்வொரு எழுத்துக்களையும் எண்ணி வாசிக்கும் போது புரியாத, இன்றும் அந்த பேச்சு வழக்கு இல்லாத இடமாக தேங்காய்பட்டினம் மாறி போனாலும் அந்த வேரனுடைய வாசத்தை என்னால் உணர முடிகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நான் சந்தித்த மிக அற்புதமான தமிழகத்தினுடைய படைப்பாளிகளில் மிக இன்னசண்டான ஒரு படைப்பாளி
தோப்பில் மீரான் அவர்கள். தேங்காய்பட்டினத்தினுடைய உயிரை இரத்தமும் சதையுமாக பதிவு செய்தவர் தோப்பில் மீரான் அவர்கள். நக்கலும் பகுடியுமாக சமூக விமர்சனம் செய்தவர் அவர். அவருடைய நாவல்களில் ஒரு பேராசிரியராக அணுகி நான் இங்கே பேச முடியாது. ஏனென்றால் அமீர் அப்பாஸ் அவர்களுக்கு ஜெயமோகன் சுந்தரம் ராமசாமியைப் போல கல்வி தமிழ்துறை தமிழகத்தின் மீது அவ்வளவு பெரிய மரியாதை இல்லாதவர். அகாடமிக் கிரிட்டிசிசத்தின் மீது தோப்பில் மீரானை 30 ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு அறிமுகம் செய்தவர் நான் மாணவராக இருக்கும்போது கேரள பல்கலைக்கழக தமிழ்துறை பேராசிரியராக இருக்கின்ற கி. நாச்சிமுத்து அவர்கள். 30 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் கேரளாவில் வியாபாரியாக, வத்தல் மிளகு வியாபாரியாக ஒரு பையுடன் வருவார். அவர் எனக்கு அறிமுகம் செய்த படைப்பாளிகள் கேரளாவில் இருக்கிறார். ஆ. மாதவன் என்கிற மிக அற்புதமான படைப்பாளி கேரளாவினுடைய சாலை கடை என்கிற பசார்னுடைய கதைகளை எழுதி சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆ. மாதவன் என்கிற ஒரு எழுத்தாளர். அந்த ஆ. மாதவன் செல்வி ஸ்டோர் என்கிற அவருடைய கடையில் இருக்கும்போது இந்த தோப்பில் மீரான் அவர்கள் அங்கே வந்து உட்கார்ந்து பேசிக்கொண்டிருப்பார். அதுபோன்று நீலபத்மநாபன் என்கிற கதாசிரியர், அவர் வந்து எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை செய்கிறவர். நீலபத்மநாபனும் திருவனந்தபுரத்தை பற்றிய மிக அற்புதமான கதைகளை எழுதியவர். நமக்கெல்லாம் தெரியும் அவருடைய தேரோடும் வீதி என்கிற நாவலை பற்றி கேரளாவினுடைய டாக்டர் ஐயப்ப பணிக்கர் என்கின்ற மிக அற்புதமான ஒரு கலைஞர் சொன்ன விஷயம். நீலபத்மநாபனைப் போல திருவனந்தபுரத்தினுடைய கதையை மிக அற்புதமாக சொன்ன எழுத்தாளர்கள் இல்லை. இப்போ இவர்களையெல்லாம் எனக்கு அறிமுகம் செய்த மிக அற்புதமான ஒரு படைப்பாளி தோப்பில் மீரான். அதனால் அவரை பற்றி பேசுவதற்கான தகுதி எனக்கு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். மிக எளிமையாக உங்களுடைய அவருடைய பேச்சிலிருந்தே நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு தடவை 30 ஆண்டுகளுக்கு முன்னால் அதே சாலை கடை பஜாரில் வச்சு சொல்லும்போது பேசும்போது அவர் சொல்லார், ரசாக் இந்த ஜேஜே சில குறிப்புகளை பற்றி ஆஹா ஓஹோன்னு சொல்கிறாங்க, எனக்கு அன்னமும் அது ஒன்றும் பிடிக்கலை, எனக்கு ஒன்றும் புரியலை கேட்டியா அப்படின்னு அவர் சொன்ன விஷயங்கள் இருக்கு இல்லையா. மிக மிக எளிமையாக, அதாவது எந்த படைப்பாளிகள் மீதும் காழ்ப்புணர்வு இல்லாத ஆனால் மனதில் வருகிறவற்றை வெளிப்படையாக பேசுகிற ஒரு எழுத்தாளர் என்பதை பார்க்கிறோம். ஆனால் இயல்பாகவே ஒரு மகத்தான கலைஞர் என்பதால் அவர் இந்த சமூகத்தின் மீது இருந்த அவருடைய அக்கறை என்பது தயவு தாட்சண்யம் இல்லாமல் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை அவர் எதிர்த்தார். அந்த சமூகத்தில் நிலவியது அது நம்முடைய ஊர், நம்முடைய சமூகம் காட்டி கொடுத்து விட்டார்கள் என்று அவர்கள் கொந்தளித்த போதெல்லாம் அவர் சொன்ன ஒரு விஷயம் இருக்கிறது. அவருக்கு இஸ்லாமிய விழுமியங்கள் மீது அழுத்தமான ஒரு பிடிமானம் இருந்தது. என்னுடைய எந்த படைப்பிலாவது ஏதாவது ஒரு இடத்தில் இஸ்லாம் சமூகத்துக்கு இஸ்லாமிய கருத்தியலுக்கு எதிரான ஒரு வசனங்களை உங்களால் எடுத்துக்காட்ட முடியுமா என்று அவர் கேட்டதை பேட்டிகளெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆனால் பண்பாட்டு தளத்தில் இஸ்லாமிய விழுமியங்கள் மீது அவருக்கு ஒரு அழுத்தமான நம்பிக்கை இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய பேச்சு மொழி, ஒரே ஒரு நாவலில் கூனந்தோப்பு என்கிற ஒரு நாவலில் மட்டும் 5 சமூகங்களுடைய மொழியை மிக துல்லியமாக அவர் படம் பிடித்து காட்டியிருக்கிறார். அந்த ஊரில் வசித்தவன் என்பதால் நான் அங்கிருந்து விலகி பல காலங்கள் ஆனாலும் என்னுடைய தாய் வழியாக அந்த ஊரினுடைய பேச்சினுடைய எச்சங்களை இன்றும் என்னுடைய இரத்தத்தில் ஊறியிருக்கிறது என்பதால் அவருடைய அந்த பேச்சு மொழி நடை என்னால் கிரகித்து கொள்ள முடிகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இஸ்லாமிய இதழ்களில் வெளிவந்ததுதான் அவருடைய கதைகள். அவருடைய பிரபலமான சாகித்ய அகாடமி கிடைத்த நாவலாக இருந்தாலும் சரி, வேறு நாவல்களாக இருந்தாலும் சரி, பிறை, மதீனா, அதுபோன்று முஸ்லீம் முரசு, சமநிலை சமுதாயம், சமநிலை சமுதாயத்தில் அவர் எழுதி கொண்ட மினாராக்கள் என்கிற அந்த நாவல்தான் 5 வண்ணம் தெருவாக வெளியே வந்திருக்கிறது. அப்போது நாங்களெல்லாம் சக எழுத்தாளர்கள், ஆ. மார்க்ஸ் பேராசிரியர் சுபவீர பாண்டியன், நாங்கள் அப்போ வரும்போது நாங்கள் ஒன்றா சந்திச்சிருக்கிறோம். சுபவீர பாண்டியன் அவருடைய அனுபவங்களை எல்லாம் சொல்லுவார். அவர் வீரபாண்டியன் சுப இருக்கட்டும், வீரபாண்டியன் அவர்கள் அவர்கள் ஒன்றாக அவர்கள் சிங்கப்பூருக்கு போன அனுபவங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார். எவ்வளவு எளிமையான ஒரு மனிதர் என்பவர், ஒரு ஒரு மகத்தான கலைஞன் என்கிற எந்த விதமான ஒரு
தோரணையும் இல்லாமல் சாதாரணமாக நடந்த அவருடைய பேச்சானாலும் சரி வழக்கானாலும் சரி இஸ்லாமிய இலக்கியங்கள் இதழ்களில் வெளிவந்தவை தான் என்பதை நாம் பார்க்கிறோம். அவருடைய தாக்கம் அதை சொல்ல வேண்டும். அவரே ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், பஷீரினுடைய தாக்கம் இல்லாத ஒரு அடுத்த தலைமுறை கேரளாவில் இல்லைன்னு சொன்னது மாதிரி இங்கேயும் இல்லை. ஏன் நம்முடைய சல்மா கூட பஷீருடைய தாக்கத்தை பற்றி டிசி புக்ஸினுடைய ஒரு வெளியீட்டு விழாவில் பேசியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் எப்படி எழுதுவது, எதை எழுதுவது என்பதற்கான துணிச்சல் எனக்கு பஷீரிடம் இருந்து கிடைத்தது என்பதை சல்மாவை போல எங்களை போன்ற தலைமுறைக்கு போல ஆனால் அவருக்கு மிக அதிகமாக இருந்தது. அம்சி ஸ்கூலில் அந்த ஸ்கூலை தாண்டி தான் நாங்கள் தேங்காய்பட்டினத்துக்கு போக முடியும். அம்சி ஸ்கூலில் இருக்கிற அந்த நூலகத்தை அதிகமாக பயன்படுத்தியவர் தோபில் மீராகனாகத்தான் இருக்கும். அவர் தனக்கு தன்னை பாதித்தவர்களை மிக வெளிப்படையாக சொல்கிறார். இன்னும் சொல்லப்போனால் பஷீருடைய தாக்கம் வந்து தோபில் மீரானுடைய தாக்கம் வந்து அன்றைய ஜாம்பவான்களாக இருந்த தகழி சிவசங்கர பிள்ளை, எஸ்கே பொற்றக்காடு, கேசவதேவ் என்கிற மும்மூர்த்திகளுடைய தாக்கம் அவரிடத்தில் அதிகமாக இருந்தது. ஆரம்ப காலத்தில் எனக்கு முட்டத்து வர்க்கி, அதுபோன்று வல்லச்சிறை மாதவன், மொய்து படியத்து இவர்களெல்லாம் எனக்கு இவரை படித்து தான் நான் வளர்ந்தேன் என்று சொல்கிறார். அது கிட்டத்தட்ட நம்முடைய சாண்டில்யன், பார்த்தசாரதி, அகிலன், மூவா போன்ற அந்த பரம்பரையை சார்ந்தவர்கள். அப்போ படிப்படியாக தமிழை முறையாக கற்றுக்கொள்ளாமல் தமிழை நான் எப்படி கற்றுக்கிட்டேன்னு சொல்கிறார். அந்த காலத்தில் வந்து சைக்கிளில் சினிமா விளம்பரம் செய்து கொண்டு நோட்டீஸு கொடுப்பாங்க. அந்த சைக்கிளுக்கு பின்னால் ஓடி போய் அந்த நோட்டீஸை வாங்கி அந்த படத்தினுடைய பேர் என்ன, அது யார் நடித்திருக்கிறார்கள், அதை வசனம் யார் எழுதியிருக்கிறார்கள் என்பதை வாசித்து படித்து அப்படி நான் தமிழை கற்றுக்கொண்டேன் நினைக்கிறார். முதல் நாவலை மலையாளத்தில் எழுதிவிட்டு அதை தமிழில் மொழிபெயர்த்த போது என்னுடைய ஊரினுடைய ஆன்மா இந்த மொழியில் வரல. ஏனென்றால் அவருடைய தாய்மொழி தமிழாகத்தான் இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோன்று அவருடைய கூணந்தோப்பு என்கிற நாவலை வந்து சமூகங்களுக்கிடையிலே நடந்த சண்டையை, மனிதன் வந்து இயல்பாகவே வந்து வன்முறை உடையவன். அவருடைய ஒட்டுமொத்த நாவல்களை எடுத்துக்கொண்டால் நாம் அதிலே வருகிற செய்திகளை பார்த்தோம் சொன்னால் நாகரீகமான கணவான்கள் எல்லாம் நுட்பமான வன்முறையாளர்களாக இருக்கிறார்கள் என்பதை தான் அவர் பதிவு செஞ்சிருக்கிறார். ஆதிக்க குணமுடைய ஒவ்வொருவனிடத்திலும் ஆணவம் மிக்க பாப்பான் இருக்கிறான் என்பதை தான் அவர் கதைகளாக பதிவு செஞ்சிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் வந்து அவருடைய சமூகத்தில் வந்து சமூகத்தினுடைய விளிம்பு நிலையின் எழுத்தாளராக, விளிம்பு நிலையினுடைய கதை சொல்லியாக இருக்கிறார்கள். அந்த விளிம்பு நிலையில் இருக்கிறவர்கள் இஸ்லாமியர்களா மற்றவர்களா என்பதை அவர் பார்க்கவில்லை. அப்போ இந்த ஏற்றத்தாழ்வுகள் எங்கிருந்து வந்தது, இதனுடைய வேர் என்பது எங்கிருந்து வந்தது என்று பார்த்தால் எங்கள் ஊரில் மீரான் பிள்ளைன்னு நிறைய பேர் வைத்திருப்பாங்க. இந்த பிள்ளை எங்கிருந்து ஒட்டி கொண்டது என்று சொன்னால் ஒரு நான்கு தலைமுறைக்கு முன்னால் போனால் பிள்ளைமார்களிலிருந்து வந்திருப்பார்கள். தோப்பில் மீரானும் நான்கு தலைமுறைகளுடைய கதைகள் தான் சொல்கிறார் அவர். அப்போ அந்த அந்த வேரிலிருந்து வந்தது என்று சொன்னால் இந்த ஏற்றத்தாழ்வுகளுடைய வேர் எங்கிருந்து வந்தது? இன்றைக்கு சுதந்திர இந்தியாவின் முதல் பயங்கரவாதி யார் என்று கேட்கும்போது சுதந்திர இந்தியாங்கிறது எது, ஜாதி இந்தியா எப்படி சுதந்திர இந்தியாவாக முடியும், என்று ஜாதி ஒழிகிறதோ அன்றுதான் சுதந்திர இந்தியாவாக முடியும். அப்போது சுதந்திர இந்தியாவின் முதல் கருத்தியல் பயங்கரவாதம் என்பது ஜாதி தான் என்பதை மிக நுட்பமாக அணுகினால் நாம் தோப்பிலுடைய கதைகளில் இருந்து நாம் பார்த்துக்கொள்ள முடியும். சாய்வு நாற்காலியினுடைய கதைகள் என்பது கதைகளின் கதையாக அதில் வருவதை பார்க்கிறோம். அதுபோன்று அஞ்சு வண்ணம் தெருவு முஸ்லீம் சமூகத்துக்குள்ளேயே இருக்கிற விளிம்பு நிலை முரண்களை வந்து எடுத்து பார்க்கிறோம். இது எல்லாவற்றையும் விட மிக அற்புதமான விஷயம் வந்து அவர் பயன்படுத்துகிற அந்த கலப்பு மொழி, மலையாளம் கலந்த அரபு பேசுகிற அந்த மக்களுடைய அரபு மொழி கலந்து அவர்களுடைய பேச்சை அப்படியே அவர் வந்து பதிவு செஞ்சிருக்கிறதை பார்க்கிறோம். பஷீர்னுடைய வைக்கம் முகமது பஷீர், நீங்கள் பேட்டி கூட பார்த்துருப்பீங்க, அவர் ஒரு சாய்வு நாற்காலியில் ஒரு மரத்து கீழே இருந்து பார்க்குற இதை நீங்கள் வைக்கம் முகமது பஷீரை பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மங்குஸ்தான் மரத்தின் கீழே ஒரு சாய்வு நாற்காலியில் ஒரு பீடியை வைத்து கொண்டு இருக்கிற, அதனால்தான் அங்கே கேரளாவிலே பேசப்பட்ட அந்த கூட்டத்தில் இவர் கேரளாவின் தமிழகத்தினுடைய பஷீர் என்று சொன்னார்கள். பஷீரை பற்றி சொல்வார்கள்,
பஷீரை போன்று தன் நூற்களை தானே வெளியிட்டு விற்பனை செய்தவர் என்று நம்ம இவரை சொல்லலாம். அதுபோல் பஷீருக்கு கடைசியில் ஒரு குடையும் ஒரு பீடியும் ஒரு சாய்வு நாற்காலியும் தான் சொத்து என்று சொல்வார்கள். ஒரு மங்குஸ்தான் மரநிழலும் தான் சொத்து என்று சொல்வார்கள். இவருக்கும் ஒரு நாம் பார்த்துருப்பீங்க ஃபோட்டோவில் ஒரு எம்ஐடி ஸ்கூட்டரும் ஒரு வத்தல் வித்த வலியும் சில புத்தகங்கள் தான் இவருக்கு சொத்தாக இருந்தது என்பதே நாம் அழுவதா சிரிப்பதா என்பதை தெரியாது. இன்னும் ஒன்று சொல்வார்கள், பஷீருக்கு பிழை இல்லாமல் எழுத தெரியாது. எனக்கு மலையாளம் தெரியாதுன்னு சொல்லுவார் பஷீர். பிழை இல்லாமல் எழுத தெரியாது, எழுதியும் பிழைக்க தெரியாது. இது அப்படியே எல்லா எழுத்தாளனுக்கும் புரியுதோ என்னையோ, ஆனால் இது வந்து நம்முடைய தோப்புல் மீரானுக்கும் பொருந்தும் என்பதை நான் பார்க்கிறோம். அவருடைய கதைகளும் இப்போ அனந்த சேனம் காலனியில் ஒரு ஒரு கதை இருக்கு, ஒரு காதல் கதை இருக்கு. இதை இப்போ எதற்காக சொல்கிறேன்னா, மறைந்தவரவாது அந்த எழுத்தாளருடைய படைப்புகளை வாங்கி படியுங்கள் என்பதற்காகத்தான் சொல்கிறோம். அதில் ஒரு காதல் கதை, ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிலையை நினைத்து பார்க்குறார். ஒரு நண்பர் வந்து ஒரு செடியை கொடுக்குறாரு, இது வந்து நல்ல இந்த செடியை நீ வளர்த்து அதிலிருந்து காய்ச்ச எண்ணெயை தேய்த்தால் உன் தலைக்கு முடிக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவருக்கு அது என்ன நினைவு வருதுன்னா, 30 ஆண்டுகளுக்கு முன்னால் பஸ் ஸ்டாண்டில் அவர் வந்து டீ கடையில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு பெண் வந்து அங்கே நின்று பஸ்ஸில் போகும்போது ஒரு தடவை அந்த பஸ் பொண்ணுக்கு பின்னால் உட்கார்ந்துருக்கிறார். அவருடைய முடியில் வந்து காய்ச்ச எண்ணெயினுடைய மணம் வீசுகிறவர். மிக அற்புதமாக பஷீருடைய பிரேமலேகனம் என்று சொல்லக்கூடிய காதல் கடிதத்தில் வருகிற அது மாதிரியான இயல்பான அந்த அக்கறை வந்து அந்த காதல் அன்பினுடைய வெளிப்பாடு இந்த கதையிலும் வருகிறது என்பதை பார்க்குறோம். இன்னொன்று நான் அவருடைய கதைகளில் பார்த்தது என்னென்னா, அதிகமாக மரணங்கள் அநேகமாக எல்லா நாவல்களிலும் எல்லா கதை தொகுப்புகளிலும் மரணம் திரும்ப திரும்ப வருது என்பது எனக்கு மிக அற்புதமான ஒரு தோன்றிய விஷயம். இவரை பாதித்த இவர் மொழிபெயர்த்த இன்னொரு எழுத்தாளர் வந்து புனத்தில் குஞ்சப்துல்லா. குணத்தில் குஞ்சப்துல்லாவினுடைய மருந்து என்கிற நாவல், அவர் அலிகர் யூனிவர்சிட்டியில் டாக்டராக இருந்தவர். அந்த அனுபவத்தை வச்சு எழுதிக்கிறார். அவர் கிளினிக்கல் லிட்ரேச்சர் என்று உலகம் முழுவதும் இருக்கிறது. அந்த மருந்தில் மரணம் தான் ஒரு சப்ஜெக்டு. ஏனென்றால் மருத்துவமனையில் மரணம் வந்து அன்றாட நிகழ்வுகளாக இருக்குது. மரணம் நடந்து கொண்டே இருக்கிறது, தினம் நடக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. தமிழில் அந்த மாதிரி ஒரு கதை உங்களுக்கு தெரியும், இடைவெளி சம்பத்தினுடைய. அது தமிழில் அதிகம் பேசப்படாத ஒரு நாவல். அதனுடைய ரொம்ப குறுகிய நாவல் தான். 39வது வயதில் அந்த நாவலை எழுதிய சம்பத் வந்து தன்னுடைய இரத்த நாளம் வெடித்து இறந்து போனார். அவர் அந்த நாவலுடைய தீம் என்னென்னா, மரணத்தினுடைய தத்துவம் என்ன, மரணம் என்ன, மரணம் என்றால் என்ன என்பது தான் அந்த நாவலுடைய ஒட்டுமொத்த விஷயம். அதே போல் தோப்பிலுடைய எல்லா கதைகளிலும் ஏதோ ஒரு மரணம் வந்து கொண்டே இருக்கிறது. உம்மாவினுடைய ரூஹு அப்படின்னு ஒரு கதை வந்து அனந்த சைனம் காலனியில் இருக்குது. அது கோஸ்மோபாலிட்டன் மருத்துவமனையில் அந்த ரூஹை தேடி இஸ்ராயல் வருகிற விஷயத்தை ரொம்ப கற்பனையாக ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கிறார். இஸ்ராயல் வந்து பார்க்குறது எப்படின்னு, புனத்தில் குஞ்சத்துள்ள அந்த மருத்துவமனை வளாகத்தில் மரணதேவன் சுற்றி கொண்டே இருப்பான் அப்படின்னு சொல்கிறது மாதிரி இவருடைய கதை இவருடைய விஷயங்கள் இருக்குது. இன்னொன்று, அவர் வந்து ஏற்றத்தாழ்வுகளை பார்க்காமல் எல்லாரோடுக்கும் பழகுகிற ஒரு விஷயம். ஒரு தடவை அவருடைய வைக்கம் முகமது பஷீருடைய சுயசரிதையை காலிக்கட் பல்கலைக்கழகத்தினுடைய மலையாள பேராசிரியராக இருந்த எம்என் காரசேரி எழுதி அதை தமிழில் மொழிபெயர்ப்பதற்காக சாகித்ய அகாடமி என்னுடைய தென்மண்டலத்தில் இருந்த ஜிதேந்திரநாத் என்னிடத்தில் சொன்னார், நீங்கள் மொழிபெயர்க்கணும் அப்படின்னு. சில நாட்களுக்கு பிறகு எனக்கு தோப்பில் வந்து ஒரு தொலைபேசியில் பேசுகிறார், ரசாக் நானும் எம்என் காரசேரியும் பஷீருடைய மனைவி ஃபாபியா பஷீரை பார்க்க போனோம். அப்போ அவங்க சொன்னாங்க, இது பின்ன மீரான் செய்தாமதி, இதை மீரான் வந்து இதை மொழிபெயர்த்த போதும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அந்த அவர் எனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கு தொலைபேசியில் சொல்லார், ரசாக் என்னை விட உங்களுக்கு தமிழ் தெரியும், இருந்தாலும் அவங்க சொல்கிறாங்க தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு.
ஒரு மகத்தான கலைஞனுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த ஒரு ஒரு குழந்தைத்தனம் என்னை வந்து பரவசப்படுத்திய பல தருணங்களில் ஒன்று என்பதை நான் பார்க்கிறேன். நிறைய விஷயங்கள் நான் சொல்ல வேண்டும். நான் இந்த ஒரு பயணத்தில் இருப்பதால் முதல்ல வந்து டிக்கெட்டு போட்டுட்டு நான் என்னை முதல்ல பேச விடுங்கன்னு சொல்லிட்டேன். அவர் முதல்ல என்னை கூப்பிட்டு நீ தான் முதல் ஆடு அப்படின்னு சொல்லி என்னை கொடுத்து பேச வச்சிட்டாரு. ஆனால் இப்படி ஒரு அதற்காக ஆடு பற்றியும் நிறைய அவருடைய கதைகளில் பல இடங்களில் ஆடு வருது. ஆடு வருகிறது, கோழி வருகிறது. பஷீருடைய ஆடு இருக்கு இல்லையா, பஷீருடைய பாத்துமாவினுடைய ஆடில் எல்லா இலைகளும் தித்திக்கும் காடு அப்படின்னு ஒரு வசனம் வரும். மலையாளத்தில் அதை மறந்துட்டேன். அது எல்லா இலைகளும் தித்திக்கும் காடு என்கிறது மிக அற்புதமானவர். அந்த ஆடுங்கிறது ஒரு பசியினுடைய, ஒரு காட்டை முழுவதும் சாப்பிட வேண்டும் என்கிற ஒரு ஆடினுடைய பசி. ஆடு வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதனால தான் ஆடை விட்டுட்டு மாட்டை பிடிச்சிக்கலாங்க. என்னால் எல்லா நபிமார்களும் ஆடு மேய்த்தவர்கள் தான். அது மாதிரி ஆடு பற்றி அவருடைய நிறைய விஷயங்கள் வருகிறது. அவர் கொண்டு அவர் சென்ற கதாபாத்திரங்கள் இல்லையா, இப்போ முஸ்தபா கண்ணு, அகமது கண்ணு முதலாளி, அவர் ஒரு பேட்டியில் சொல்லுவார்னு நினைக்கிறேன், என்னுடைய எல்லா கொடுமையான விஷயங்களையும் அந்த அகமது கண்ணு முதலாளி மேலே நான் வச்சுட்டேன் அப்படிம்பார் ஒரு மனிதன் வந்து. இன்னொரு விஷயம், அந்த குடும்பத்தினுடைய சிதைவு. என் தாத்தாவுக்கு ஒரு யானை இருந்தது என்கிற பஷீர் மாதிரி எம்டி வாசுதேவன் நாயர் ஒரு தரவாடுடைய சிதிலம் அடைந்து போகிற விஷயங்கள் என்பது மாதிரி, எல்லாம் இழந்தாலும் எங்களுக்கு எல்லாம் இருக்கிறது என்று நினைத்து அந்த அகமது கண்ணு முதலாளியினுடைய கடைசியில் அவர் இறந்து கிடக்கிற அந்த நிகழ்ச்சியை வந்து அவர் தன்னுடைய கதைகளில் வந்து நுட்பமாக பதிவு செஞ்சிருப்பார். அவருடைய உறவினர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், அவருடைய பேரன் வந்திருக்கிறான், அவருடைய மருமகளுடைய மருமகன் வந்திருக்கிறான், அவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடை. 1ஆம் தேதி வந்து புதுச்சேரியில் ஒரு நிகழ்ச்சி வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கு தினமணியில் பிரபான் ஒரு ஆய்வு மாணவியினுடைய பேட்டி வந்திருக்குது. அவங்க வந்து 1ஆம் தேதி வச்சுருக்கிறாங்க. ஏன் சொன்னேன்னா, அவர் பேட்டியில் சொல்லார், ஒரு 50 பேர் பிஹெச்டி பண்ணியிருக்காங்க. என்ன எம்ஃபில் எத்தனை பேர் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. கடைசியில் எனக்கு தொந்தரவாக இருந்தது, யாரும் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறார். எல்லாரும் அவரை அங்கீகரித்தாங்க. நீங்கள் வந்து மலையாளத்தில் ஜமாத் இஸ்லாமியை வந்து என்னுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் தோப்பில் மீரான தெரியும். ஏனென்றால் அவர்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, அவருடைய சாலிடாரிட்டி இயக்கமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இவரை அழைத்திருக்கிறாங்க. ஒரு பேட்டியில் சொல்லார், ரிசாலா என்கிற ஒரு பத்திரிகை, அது அடிப்படைவாத அமைப்பு, ஒரு சுன்னி அமைப்பினுடைய ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகை வந்து அவருக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அதனுடைய மீட்டிங்கில் அவர் பேசுகிறாரு, மற்ற பத்திரிகைகளெல்லாம் நான் எரிச்சிட்டேன், இடம் இல்லை, என வீட்டில் கொஞ்சம் இடம் தானே இருக்குது என்று அவர் பேட்டியில் சொல்கிறத நான் பார்க்கிறோம். பாருங்கள், ஒரு கலைஞனுடைய ஒரு மகத்தான கலைஞனை நாம் வந்து எப்படி இந்த சமூகம் நடத்துகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு நாவல் வந்து கேரளாவில் எத்தனை லட்சம் பிரதிகள் விற்கிறது. ஆடு ஜீவிதம் என்கிற ஒரு பென்யாமினுடைய ஒரு எத்தனை பதிப்புகள் வந்திருக்கு. பிரியாணின்னு ஒரு கதை, அது மாதிரபூமி இதெல்லாம் வந்தது. சந்தோஷ எச்சிக்கானம்னு எழுதினாங்க. அந்த கதையை பற்றி விமர்சனங்கள் வந்தது. அந்த வார இதழை திரும்பவும் போட்டான், பதிப்பு போட்டான். அது மாதிரி மீசா என்கிற ஒரு இது, ஒரு நாவல். அந்த பென்யாமினுடைய ஆடு ஜீவிதத்தில் லட்சக்கணக்கான பிரதிகள் வந்து ஒரு தமிழில் அதை சினிமாவில் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனே ஒன்று மட்டும் சொல்கிறேன், அந்த ஆடு ஜீவிதத்தில் ஒரு தருணம், வெளிநாட்டுக்கு போகிறான், அங்கே போய் வேலை வாங்கிட்டாரேன்னு சொல்லிட்டு மாடு ஆடு மேய்க்க விட்டுருவாங்க. இவனுக்கு ஆடு மேய்க்கிறது தெரியாது என்னன்னு. கடைசியில் பாலைவனத்தில், சுருக்கமாக சொல்லிடுறேன், பாலைவனத்தில் ஆடு மேய்க்க போய் இவனே ஆடுகளில் ஒன்றாக மாறிவிட்டான். ஒரு கட்டத்தில் இவனே ஒரு ஆடாக நினச்சிக்கிட்டான். கண் எட்டுகிற தொலைவில் எங்கேயுமே ஒரு நிழல் இல்லை. இவன் பார்க்கும்போது ஒரு நிழலை தேடுகிறான் அந்த பாலைவனத்தில். தன்னுடைய கையில் ஆடு மேய்ப்பதற்காக ஒரு குச்சி இருக்கிறது.
அந்த குச்சியை நட்டு வைப்பான். அந்த குச்சியில் வந்து ஒரு நிழல் இருக்கிறது, அந்த நிழலில் படுத்துக்கிறான். அப்போ எப்படி விற்காமல் இருக்கும் இந்த நாவல்? அங்கே படிக்கிறார்கள். தோப்பில் சொன்னார், நம்ம யாரும் படிக்கிறது இல்லை, பேராசிரியர்களே படிக்கிறது இல்லை. வாக்குது ஒப்புமூலம் தான். இவர்கிட்ட பேசும்போது நான் கேட்டேன் இவங்க எத்தனை பேர் வருவாங்க, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நோன்பு நேரம், தலைவா 2000 பேர் யூடியூப்பில் பார்ப்பாங்கன்ட்டார். என்னை தலைவான் கூப்பிட்டுருக்கிற ஒரே தோழர் அவர் தான். அவருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பேராசிரியர் அப்துல் ரசாக் வந்து எப்போவுமே என்ன பண்ணுவார்னா, அவர் பலமுறை மேடையில் பேசி நான் கேட்டிருக்கேன், அவர் பேசுகிறத அப்படியே நான் கண்ணை மூடிக்கிட்டு கேட்டேன்னா ஒரு கட்டுரை வாசிக்கிறது மாதிரியே இருக்கும். ரொம்ப அறிவார்ந்த திறனாய்வு தான் பண்ணுவார். முதல் முறையாக எமோஷ்னலாக பேசியிருக்கிறார். அப்படியே நாடி நரம்புகள்லாம் அப்படியே துடி துடிக்க பேசுகிறாரு. முதல் முறை அவருடைய எமோஷ்னல் வந்து, ஏன்னா அவரோட நேரடியாக பழகிய அந்த அனுபவம், அனுபவத்தோடு கூடிய அந்த அறிவை வந்து ரொம்ப அற்புதமாக வெளிப்படுத்தினார்.